ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என்னமோ வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி, நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் தான் எடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து சின்ன ஒரு வ்ளாக் வீடியோ எடுக்கலாம், டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாச்சு, 2 மந்த்ஸ் மேலாச்சுன்னு நினைக்கிறேன் டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே செம்மையாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மீஷோ பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன், அது கிளிக் பண்ணி டீட்டெயில்டு மீஷோ வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பேர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக ஆயில் தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு, வேர்வை எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. அண்ட் நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பிளான்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஸோ ஒரு விளாக் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். வீட்டிலே தான் இருக்கும், மோஸ்ட்டாக வெளிலாம் எங்கேயும் போகல, பெருசாக ட்ரெஸ்ஸிங் எதுவும் கிடையாது. நார்மலாக வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நேற்றே இந்த துணி தைக்கிற வேலை அதெல்லாம் முடிச்சிட்டேன், ரொம்ப பெரிய பெரிய வேலைலாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து நான் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் நேற்று முடிச்சேன். இன்றைக்கி குட்டி குட்டி வேலை தான் எனக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து எனக்கு வீட்டை பெருக்கி தொடக்க சொல்லியிருக்காங்க, நான் தான் வீட்டை பெருக்க போகிறேன், தங்கச்சி தான் வந்து வீட்டை தொடக்க போகிறா. ஸோ வீட்டை வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என் வீடு வந்து அதே தான் அந்த இடத்துல இல்லாமல் ரொம்ப செதறி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் கதவுலாம் பாதி திறந்து பாதி மூடி அப்படியே செதறி கிடந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே பெருக்கி முடித்தா எப்பவுமே கடைசியாக தான் பெட்ரூமுக்கு போவேன், எனக்கு குனிஞ்சு நிமிந்து அங்கே பெருக்கணுன்றதுனால அதுக்காக. ஸோ அப்புறமா பெட்ரூமுக்கு போகும்போது அம்மா சொல்லிட்டாங்க, பெட்ரூமை வந்து போகிறேன் பட் ஆனால் பெட் எல்லாத்தையும் உதறி போட்டு க்ளீன் பண்ணிட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் என் தங்கச்சி வந்து ஹெல்ப் கூப்பிட்டு ரெண்டு பேரும் செஞ்சு தான் எல்லா பெட்டையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சோம். ஸோ பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப மொக்கையாக இருக்குமே சொல்லிட்டு சைடில் வந்து இசையருவியில் பாட்டை ஓட விட்டுட்டு இந்த சைடில் நாங்கள் வந்து நலப்பில் மாதிரி போய் பெட்டை க்ளீன் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நான் என் தங்கச்சியும் தான் ஒரு ஒன்று எடுத்துட்டு சமத்தா பெட்டெல்லாம் உதறி போட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் வேகமாக வீடியோ கொண்டு போகலான்றதுக்காக அப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மொத்தத்தையும் க்ளீனாக உதறி போட்டு அதுக்கப்புறம் பெட்டையும் உதறி போட்டு அதுக்கம்மா பெட்ஷீட்லாம் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்களோட குட்டி குட்டி தலைகாணி எல்லாத்தையும் சமத்தா வச்சுட்டு பெட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரூமையே நான் வந்து தருவாக பெருக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஜன்னலை திறந்து விட்டேன். இதெல்லாம் நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சு இந்த பெட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். சைடில் பார்த்தா அந்த எங்களுக்கு வந்து பெட்ரூமில் ரெண்டு பெட் இருக்கும். ஸோ இந்த பெட் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த பெட் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கன்றாவியாக பொம்மையெல்லாம் சதுரி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட்டி க்ளீன் பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே இருந்தது, பரவாயில்ல அப்படியே காமிச்சிக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதை வந்து க்ளீன் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுக்கல, ஏன்னா இதை எடுத்தால் இன்னும் லென்த்தியாக சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோட பாண்டா, அதுக்கப்புறம் இது வந்து நோபிட்டா, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எமோஜி தலகானே, தங்கச்சிக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு கிஃப்ட் பண்ண, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணாங்க, அதை அதனால் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது மூணுத்தையும் சமத்த வச்சுட்டு ஸோ ரெண்டு பெட்டியும் வந்து தரவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாத்தையுமே நான் வந்து பெருக்கிட்டேன். ஸோ அதனாலே நம்ம ஃபுல்லாக வேர்த்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து தொடக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய தங்கச்சி, அதை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து அந்த மாப்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக அதுவே பிழிஞ்சு எடுக்கலாம், அந்த மாப் தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாத்தையும் தொடச்சி முடிச்சா. ஸோ அது ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டாக ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெருக்கியாச்சு, அதே மாதிரி தொடச்சாச்சு. இப்போ அடுத்த வேலை நான் போய் குளிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் குளிப்பா. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் கிச்சனில் வேலையெல்லாம் இருக்காங்க, இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வந்து அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணணும். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நான் வந்து குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கவர் பண்ணுறேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், டாடா. ஸோ ஹாய், இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். பிங்க் கலரில் நார்மலாக ஒரு டாப் போட்டிருக்கேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால பெருசாக சாரீ கட்டுவேன், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நம்மளாம் கிடையாது, நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இப்போ வந்து மாடியில் நான் வந்து நேற்று துணியெல்லாம் தோச்சு காய வச்சுருந்தேன், அந்த துணியெல்லாம் அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ மாடியில் போயிட்டு அந்த மொத்த துணியை எடுத்துகிட்டு வர போகிறேன் கீழே. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து மாடிக்கு போக போகிறோம். ஸோ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக பண்ணி வச்சாச்சு, தொடச்சாச்சு, பெருக்கியாச்சு, குளிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. இப்போ மாடியில் அம்மா சொன்ன என்னோடய வேலையை நான் கிளம்பிட்டேன் பண்ணுறதுக்கு. ஸோ மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்கும், ரொம்பலாம் இல்லை, நார்மலாக முதல்ல ரொம்ப நிறைய இருந்துச்சு, இப்போ அவ்வளோவா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் ஓரமாக கடந்தது, உங்களுக்கு ஜஸ்ட் அதை கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். மீன்வேல் நான் நேற்று எவ்வளோ துணி வளர்த்திருக்கேன் பாருங்கள், எல்லாம் ஒன்று மேலே ஒன்று விழுந்து கிடக்கு, அந்தளவு காற்று வச்சிருக்கு போல நேற்று. ஸோ எல்லாம் ஒன்று மேலே ஒன்று விழுந்து கிடக்கு, அது எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மாடிக்கு போயிட்டு மொத்த துணியும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இனிமேல் தான் மடிச்சு வைக்கணும். ஸோ இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் பெருசாக கிடையாது, ஸ்கின் கேர் அப்படின்னு தான் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். ஸோ மாடல் இருக்கிற மொத்த துணியும் கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நான் அதெல்லாம் மடிச்சு வச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி கிழிக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஹேருக்கு நான் எண்ணெய் கூட தடவை நேற்று தான் ஹேர் பாத் எடுத்தேன். ஸோ என்னோடய ஹேரோட மோசமான கண்டிஷனை நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது ஹேரு. நான் இன்னும் நேற்று ஹேர் வாஷ் பண்ணதோடு சரி, நான் இன்னும் வந்து ஹேரில் ஆயில் கூட வைக்கலை. ஸோ இப்போ தான் நம்ம வந்து எண்ணெய் வைக்க போகிறோம் தலைக்கு.
சாரி தலைமுடிக்கு. ஸோ தலைமுடிக்கு என்ன வைக்க போகிறோம்? என்ன தருவீங்க என்ன மறந்துட்டேன், தலைமுடியை வந்து பின்னிட்டு வந்துட்டேன். எனக்கு பாருங்க ரொம்ப அப்படியே ஆயில் தடவின மாதிரி இருக்காது, கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து 10 நிமிஷம் என்ன தடவி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து தலை சீவிடுவேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸில் கொஞ்சம் ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ணல. இப்போ நம்ம வந்து நேராக வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. அது ஒன்று, இது ரொம்ப மினிமல் ஸ்கின் கேர் ரொட்டீன். சமயத்தில் வந்து எனக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண கூட டைம் இருக்காது, அப்போ நான் விட்டுருவேன், நைட் மட்டும் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கனால பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குல்ல, ஃபஸ்ட் நான் வந்து டோனர் போட்டுக்கிறேன். ஸோ டோனர் போட்டால் கொஞ்சம் அப்படியே அம்மாடா அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோ குக்கும்ப டோனர். இது நார்மல் ரொட்டீன் தான், இதில் வந்து எந்த ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, நார்மல் ரொட்டீன் தான். எந்த ப்ராடக்ட்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணி அப்படின்லாம் கிடையாது, இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ டோனர் எடுத்து காட்டன் பேடில் நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஸோ டோனிங் முடிச்சாச்சு. ஸோ டோனிங் குளிச்சுட்டு வந்து இவந்தும் அதுக்கப்புறம் கூட எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இப்படி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி வச்சால் உங்களுக்கு அதோட அழுக்கு தெரியாதனால இப்படி வைக்கிறேன் நான். ஸோ அழுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டோனிங் ஸ்டெப் முடிச்சுட்டேன், அடுத்தது வந்து ஃபேஸ் சீரம் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம், நான் வந்து ப்ளம்மோட சீரம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளம்மோடைய க்ரீன் டீ ஸ்கின் கிளாரிஃபைங் கான்சன்ட்ரேட்டட் சீரம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டோனர் வந்து கொஞ்சம் காயட்டும், நம்ம வந்து கொஞ்சம் கேப் இடலாம். ஸோ கையில் வந்து ஒரு 4 பம்ப் எடுத்துக்கிறேன். ஸோ 4 பம்ப் கழுத்துக்கும் சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணுவேன் சீரமை. ஸோ சீரம் வந்து மெயினாக ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது இப்போ இருக்கிற டைமில் எனக்கு ஸ்கின் பயங்கர ட்ரை ஆகிடுது. இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து இப்போலாம் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கனால ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக போடணுண்டா ஸ்கின்னுக்குன்றப்போ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து சீரம் போட்டிருக்கோம், இதுவும் காயணும். இது காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஐ க்ரீம் போடலாம். அதுக்கு முன்னாடி லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து வேஸ்லினோட லிப் கேர் லிப் பாம். சாரி விசில் சத்தம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் லிப் பாம் போட்டுட்டேன். ரொம்ப எல்லாம் மெனக்கிட மாட்டேன், ரொம்ப மினிமலாக வச்சுப்பேன் ஸ்கின் கேர் ரொட்டீன் மேக்ஸிமம். சம்டைம்ஸ் தான் ரொம்ப டீப்பாக ஸ்கின்னை க்ளீன் பண்ணுற போது தான் ரொம்ப லாங்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வரும். ஸோ இது காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது காய வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீரமும் நல்லா வந்து ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐ க்ரீமுக்கு மூவ் பண்ண போகிறோம். எப்பவுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஒரே க்ரீம் தான் அது இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட அண்டர் ஐ க்ரீம் அண்ட் இதோட காஸ்ட் வந்து நம்ம ஒரு 190 போட்டுருக்கு, பட் நைக்கால் வந்து 140 பயணம் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது, இப்போ நான் எப்படி டார்க் சர்க்கிள்ஸை கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப கம்மியாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை மட்டும்தான் நான் சீரியஸாக இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண, வேறு எதுவுமே இதை தவிர யூஸ் பண்ணல. ரெண்டு வேலை யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு நாளில், பட் இப்போலாம் ரெண்டு வேலை யூஸ் பண்ண முடியாதுல, ஒரே வேலை தான் மட்டும் யூஸ் பண்ணுறேன், நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால மார்னிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த விரல் இருக்குல்ல ரிங் ஃபிங்கர், அதில் வந்து இந்த க்ரீமை வந்து பீ சைஸ் ஜமுட்ல குட்டியாக எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இவ்வளோ தான் எடுத்துப்பேன். இதை வந்து இப்படி ரெண்டு கையிலையும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து கண்ணுக்கு மேலே கீழே இது போட்டால் டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், பட் ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப மாதம் ஆக்சுவலாக 1 மந்த் ஆகுது ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அண்ட்ரை க்ரீம் போட்டுக்கிட்டும் ஃபோன் டிவியெல்லாம் ரொம்ப இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வந்து என்ன தான் ரெடியூஸ் ஆனாலும் மறுபடியும் டக்கால்னு வந்துடும். 1 மாதம் கஷ்டப்படுவோம் டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் பண்ணால், பட் அது 2 நாளில் உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் மறுபடியும் வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க, நைட் டைமில் மட்டும் டிவைசஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்ட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல,
பட் ஆனால் சிஸ்டமில் ஏதோ ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மொக்க கேம் தான், சூப்பர் மாரியோ தான் இன்ஸ்டால் பண்ணுவேன், எனக்கு அந்த கேம் தான் பிடிக்கும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். அதே போல் வந்து எடிட்டிங் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி எனக்கு டேட் வந்து 24th. இந்த வீடியோ எடுக்கிறேன் 24th. இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள டேட் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 24th. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் வந்து ஈவினிங் 6 மணிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அது உட்காந்து இப்போ தான் எடிட் பண்ண போகிறேன். மணி வந்து எனக்கு தெரிஞ்சு 12 ஆயிருக்குமா என்னன்னு தெரியல, உங்களுக்கு நான் மணியை பார்த்து சொல்கிறேன். மணி வந்து பாருங்கள் இப்போ 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பருப்பு, இதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு, இதெல்லாமே ரொம்ப கம்மி கம்மியாக தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் அங்கே 4 பேர் ரொம்பலாம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஸோ சாதம் மோர் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட வந்து தயாராகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ண அந்த ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த இடத்துல கோலத்துக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு 2 மணி 1 மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் வந்து 6 மணிக்கு தான் எங்கள் கையை வந்து அது மேலே வைக்கணும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடி வச்சு எங்கள் அம்மா செருபால் அடிப்பாங்க, அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது அதை. அதனால் ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைட்லேயும் வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு இருந்தாங்க அப்பத்துக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பருப்பு சாதம் தான் சாப்பிட்டேன், கொஞ்சமாக தான் பருப்பு சாதம் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலையில் என் தம்பிக்கு கொடுத்த லஞ்ச் வந்து இருந்துச்சு, அது கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு தேங்காய் சாதம் சாப்பிட்டேன். அப்புறம் மோர் குழம்பு வித் வாழைக்காய், அது சாப்பிட்டுட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எப்போவுமே ஏதாவது ஸ்பெஷல் டே வருதுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு வாழைக்காயும் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அப்பம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து தீவிரமாக கொஞ்சம் நேரம் வந்து களத்தில் இறங்கிட்டேன், எடிட்டிங் களத்தில் இறங்கிட்டேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து எடிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 1 ஹவர் எடிட்டிங் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை வேறு இருந்தது, ஸோ அப்படியே பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அம்மா கூப்பிட்டாங்க, வீடியோ ஷூட் பண்ணிக்கோ நீ எடுத்துகிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி முடிச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு அம்மா. அதுக்கப்புறம் ஒரு 5 மணி வாக்கில் இந்த கோலம், 5 மணியோ 4:30 வாக்கில் இந்த கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. கிருஷ்ணரோட குட்டி குட்டி காலெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எங்கள் தர ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு அவ்வளோ விசிபிளாக தெரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கோலம் அந்த காலெல்லாம் க்யூட்டாக வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனில் டெக்கரேஷன்ஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. அப்படியே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை ஜஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. மீன்வேல் இந்த பக்கம் கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் பெருசாக, அவரை வச்சுட்டு அவருக்கு வந்து பூலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே க்ளீனாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து 6 மணிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சைடில் எங்கள் அம்மா வந்து கஞ்சி போட்டுட்ருந்தாங்க. இது எல்லாம் போகாதுன்னு கஞ்சி வேறு சைடில் போயிட்டு இருந்தது. ஸோ கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு லைட்டாக கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஓடி மணி வந்து 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா டிவியில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓடிட்டு இருந்தது. அதை எப்போவுமே எங்கள் அம்மா ப்ளே பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை ஆன் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன், வீட்டிலேருந்து கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது விஷுவலாக பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே நடந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து வச்சுட்டு அந்த பண்ணி வச்ச அந்த பலகார எதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹாய், ஆக்சுவலாக வந்து அந்த பக்கம் வந்து 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 24th. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி. உங்களுக்கு சொன்ன மாதிரி 6 மணிக்கு தான் எல்லாத்தையுமே சாப்பிட முடியும், அந்த சீடு அதெல்லாம் இருக்கும்ல அதில் 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மணி ஆகாச்சு, எனக்கு வந்து பசியாக இருந்துச்சு, இப்போ நம்ம அதை வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கால் வச்சாச்சு, அந்த மாதிரி அந்த விளக்கெலாம் ஏற்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு தான் போகிறோம். அதுக்கு மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் பொட்டாத வச்சுக்கிறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை மட்டும் சீவிட்டு அப்படியே போய் விளக்கெலாம் ஏற்றுறதுலாம் உங்களுக்கு ஷூட் பண்ணேன். இப்போ நான் வந்து பொட்டு வச்சுட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன், அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தட்டை, முறுக்கு, இதுக்கப்புறம் வெள்ளை சீடை, உப்பு சீடை, அப்பம், இதெல்லாமே ரெடியாக இருந்தது. கூடவே 7 கப் கேக்கும் அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரெடியாக முடிச்சிருந்து எல்லாத்தையும் நான் வந்து சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சொல்லதான் சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் நல்லா வக்கனையாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்டு. ஆக்சுவலி எனக்கு எடிட்டிங் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண வேண்டிய வீடியோ ஒன்று, இன்ஸ்டாகிராமில் வந்து வாங்கியிருந்த பொருளெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் ஹால் மாதிரி. ஸோ அது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எடிட்டிங்க்கு எனக்கு அபவுட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு கண்டிப்பாக. எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாமே 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு ஆச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் அம்மா வந்து மாடியில் மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் துணி வந்து கொடுத்துருக்காங்க போய் வளர்த்துட்டு வர சொல்லி. ஸோ இதை போய் மாடியில் வளர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காத்தாட அப்படியே இருந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு மாடிக்கு போய் அங்கே வீடியோ காமிக்கிறேன். பட் இருந்தாலும் அவ்வளோதான் வீடியோ கன்க்ளூட் ஆக போகுது. இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், இல்லை நெட் ஏதாவது யூடியூப் வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்துட்டுருப்பேன். அவ்வளோதான் நடக்கும், எதுவும் சுவாரஸ்யமாக பெருசாக நடக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹால் வந்து மேக்ஸிமம் நான் ரொம்ப கம்மி டியூரேஷனில் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இனி நம்ம வந்து நிறைய டே அண்ட் மை லைஃப் வீடியோ போடலாம். நான் வெளியே எங்கேயாச்சும் போனால் கண்டிப்பாக இனிமேல் நான் வந்து நிறைய வ்ளாகில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண எடுக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து இதை போய் மாடியில் வளர்த்த போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க, என்னெல்லாம் பண்ணுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மாடியில் அப்படியே இருந்துட்டு காற்றாட கீழே வரலாம் அப்படின்ட்டு இருக்கு. ரொம்ப வேர்த்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ மாடியில் சில்லுன்னு காற்று வரும், ஜாலியாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன்.
ஹாய், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மாடியில் வந்து துணியை போட்டு கீழே இறங்கிட்டேன். படி கீழே இறங்கிட்டு ரெண்டே நிமிஷத்தில் மேலே வந்து சம மழை ஆரம்பிச்சிருச்சு. வேறு என்ன பண்ண முடியும், வளர்த்தினதை எடுத்துகிட்டு வர முடியாது, வேஸ்ட்னா எப்படி அது பாதி நனைஞ்சிருக்கும். ஸோ அதனால் அம்மா அப்படியே விட சொல்லிட்டாங்க, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஈர துணி தான். ஸோ அது அப்படியே ஈர மண்ணில் ஈர இது காஞ்சா அதுவே வளர்ந்துருப்பு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அம்மா. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, இயரிங்ஸ் போடல, வீடியோ போடுறேன்றதுக்காக லிப்ஸ்டிக் ஐலைனர் மாதிரி எதுவுமே போடல. என்னமோ டேன் மேலே வீடியோ வந்தாலே வந்து அது பாட்டுக்கு யதார்த்தமாக இருக்கட்டும், எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் நான். ஸோ இயரிங்ஸ் போடல, ட்ரெஸ் அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு அந்த மாதிரிலாம் போடல. வீட்டில் டெய்லி யூஸ் ட்ரெஸ் என்ன இருக்கோ அதுதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உங்கள் யாருக்காச்சும் என்னடா இவர் ரொம்ப டல்லாக இருக்கா அப்படிலாம் தோணிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் முக்காவசியும் என்னோடய மேக்கப் ஒரு சிலதில் வந்து லைட் மேக்கப் தான் போடுவேன். ஸோ அவ்வளோ பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நிறைய டே மேலே வீடியோ உங்களுக்காக நான் ஷூட் பண்ணுறேன். அண்ட் நான் இன்றைக்கி வீட்டிலே தான் இருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சில சாப்பாடுலாம் உள்ளே போச்சு, வயிற்றுக்குள்ளே போச்சு. ஸோ அதை தவிர வேறு எதுவும் ஸ்பெஷலாக நடக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பியூட்டி, ஸ்கின் கேர், ஷாப்பிங் ஆல், ஷாப்பிங் வ்ளாக் மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ அது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனோட அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி பில் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல இப்போலாம் வந்து சுத்தமாக சரியாக நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவு அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. இந்த ரூமில் வேறு ஃபேன் இப்போ ஓடலை, ஆக்சுவலாக இப்போ ஃபேன் ரிப்பேராக இருக்கிறதுனால ஃபுல்லாக வேர்த்தில் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. கையில் வேறு ஃபோன் பிடிச்சிட்டு பேசுகிறேன்னா ஸோ அதிகமாக மூச்சு வாங்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.